கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கிற பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்கள், அன்பு தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்கள், இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைத்து தலைவர்கள், திரளாக கூடியிருக்கின்ற சகோதரர்கள் சகோதரிகள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த சட்டத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் 3 நிமிடம் பேசினேன், அதே 3 நிமிடம் மட்டும் இப்பொழுது எடுத்துக்கொள்கின்றேன். நாம் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியும் குழப்பமும் எல்லா நேரத்திலும் வருகிறது. மோடியிடமும் அமித்ஷாவிடமும் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கவில்லை. மூர்க்கர்களிடம் அறிவாளி ஒருபோதும் பேச மாட்டான், முட்டாள்களிடம் சிந்தனையாளன் ஒருபோதும் பேச மாட்டான். மூர்க்கர்களின் கூட்டம் மோடி அமித்ஷா, பொய்யர்களின் கூட்டம் அயோக்கியர்களின் கூட்டம். ஆறறிவு படைத்த மனிதர்களாகிய நாம் இந்த பொய்யர்களிடம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு பெரிய பொய்யர்கள்! பிரதமர் சொல்கிறார், என்ஆர்சியை பற்றி நாங்கள் பேசவே இல்லை என்கிறார். நாடாளுமன்றத்தில் நாங்கள் கேட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் சொல்லியிருக்கிறார். துணை அமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார், மத்திய அமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார். நண்பர்களே, இந்த தேசிய கொடியை ஏற்றி பிடித்து நாம் நிற்கிறோம். தேசிய சின்னத்தின் மீது இருக்கிற வார்த்தை சத்தியமேக ஜெயத்தே, வாய்மையே வெல்லும். அதை 1000 முறை சொல்ல நம் அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் 1 துளி உரிமை கூட கிடையாது. நாடாளுமன்றத்தில் போய் சொல்கிறீர்கள், நாட்டு மக்களிடம் போய் சொல்கிறீர்கள், அயோக்கியர்களே, இது எங்களால் உருவான தோச தேசம், உங்களது அயோக்கியத்தனத்துக்கு முடிவு கட்டும் வரை தேசபக்தர்களின் போர் முன்னெடுத்து செல்லும். எத்தனை பொய்கள், எத்தனை பொய்கள்! எழுச்சி வந்தவுடன் அமித்ஷா சொல்லுகிறார், குடியுரிமை சட்டத்தை பற்றி மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று உள்துறை அமைச்சர் அறிக்கை கொடுக்கிறது. நாடாளுமன்றத்தில் நாங்கள் சொல்லுவோமே, எங்கள் கருத்தை கேட்டீர்களா? மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நடந்த 7.5 மணி நேர விவாதத்தில் ஏறக்குறைய 30 நிமிடம் அரை மணி நேர விவாதத்தை எடுத்துக்கொண்டவர்கள் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள். மக்களவையில் அருமைக்குரிய தயாநிதி மாறன் அவர்களும் அன்பிற்குரிய தோல் திருமா அவர்களும் நானும் முழங்கினோம். மாநிலங்களவையில் அருமைக்குரிய சிதம்பரம் அவர்களும், வைகோ அவர்களும், திருச்சி சிவா அவர்களும் முழங்கினார்கள். 7.5 மணி நேர விவாதத்தில் தமிழகத்தின் மதச்சார்பற்ற பாரம்பரியத்தை மதவரிக்கு எதிரான போர் முழக்கமாக அந்த 30 நிமிட பேச்சு இருந்தது. எதற்காவது பதில் சொன்னீர்களா? பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் 1 துளி கூட பதில் சொல்லவில்லை. போராட்டம் பற்றி எழுந்தவுடன் இன்றைக்கு மக்கள் கருத்து சொல்லுங்கள் என்கிறார்கள். நாங்கள் சொல்ல மாட்டோம், உன்னிடம் சொல்ல மாட்டோம், அயோக்கியனிடம் சிந்தனையாளன் ஒருபோதும் பேச மாட்டான், தேச விரோதிகளிடம் தேசபக்தன் சமரசம் செய்யவே மாட்டான். இது எங்கள் தேசம், எங்கள் கொடி, எங்கள் ஜனநாயகம். உங்களை போன்ற அயோக்கியர்களை விரட்டும் வரை இந்த போராட்டம் பற்றி எரிந்து கொண்டிருக்கும். இந்த சட்டத்தின் மீது நான் பேசுகிறது 3 நிமிடம் பேசினேன், ஆனால் அந்த உரையை 20 நிமிடம் நாங்கள் தயாரித்தோம். 20 நிமிடம் என்னுடைய உரையினுடைய முதல் வார்த்தை, அடுத்து இந்தியாவை பல ஆண்டுகள் அலைக்கழிக்க போகிற கொடிய சட்டம் இது என்றுதான் அந்த வார்த்தையை துவங்கினோம். இன்றைக்கு இந்தியாவை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கு எச் ராஜா பேட்டி கொடுக்கிறார், பிஜேபி அலுவலகத்தில் இருந்து பேட்டி கொடுக்கிறார். மாணவர்களே, நீங்கள் கல்வியாலயத்தினுடைய காமௌண்டாளினுடைய அங்கிட்டிருந்து கல்லை அறிந்தால் வெளியிருந்து குண்டு வந்து உள்ளே விழுகும் என்கிறார். இன்றைக்கு வரை தமிழக காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. ஆனால் அவர் ஒன்றை மறந்துவிட்டார், குண்டு வரும் என்று சொன்னவுடன் கை நடுங்கி கால் நடுங்கி பயந்து இனிமேல் போராட்டத்திலே பங்கெடுக்க மாட்டேன் என்று எழுதி கொடுத்த சவர்க்காரின் வாரிசுதானே அவர். அப்படித்தான் சிந்தித்தார். குண்டு வரும் என்றால் பயந்து விடுகிற கூட்டமானது, தூக்கு கயிற்றை நோக்கி வா என்று சொன்ன பொழுது எப்படி வந்தான் தெரியுமா? அந்த ஜெயில் வாரன் எழுதுகிறார், தனது தோளை தட்டி ஒரு சிங்கம் போல் நடந்து வந்தான் என்கிறார். அந்த பகத்சிங்கின் வாரிசுகள் இந்தியா முழுவதும் போராடுகிறார். உலகத்தில் 1/2 ஆட்சி செய்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் துப்பாக்கிக்கும் பீரங்கிக்கும் எதிராக சட்டை மேடி கூட இல்லாமல் ஒரு சாதாரண கைத்தடியோடு நடந்தானே எங்கள் கிழவன் காந்தியினுடைய பேரப்பிள்ளைகள் நாங்கள். உனது துப்பாக்கிக்கும் பீரங்கிக்கும் எதிராக இந்தியாவின் கிழக்கு முறையை கிழித்துக் கொண்டு உள்ளே வந்தானே அந்த நேதாஜியின் போர்ப்படை வீரர்கள் நாங்கள்.
அங்கே இருந்து இங்கே வரை இன்றைக்கு காவல்துறை கோழைத்தனத்தின் உச்சமாக இருக்கிறது. கோலம் போட்டால் கைது, கோலம் போட்டால் வழக்கு. உனது கோழைத்தனத்துக்கு ஒரு அளவு இல்லையா? கோலம் போட்டதுக்கு வழக்கு செய்தால் நீ எவ்வளவு கொடை நடுங்கி போயிருக்கிறாய் என்ற அர்த்தம். சட்டத்தின் மீது நின்று நீ பேசுவதை இந்திய மக்கள் கேட்க மறுக்கிறார்கள் என்றால் ராணுவ தளபதியை விட்டு பேச நிற்கிறாய். எவ்வளவு நடுங்கி போயிருக்கிறான் என்பது வெளிப்பாடு. எவ்வளவு நடுங்கி போயிருக்கிறான் ராணுவ தளபதி பேசுகிறான். இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. நேற்றைய தினம் மதுரையினுடைய காவல்துறை ஒவ்வொரு பகுதியாக மார்க்சிஸ்ட் கட்சியுடைய செயலாளர்களை அழைத்து நீங்கள் போகக்கூடாது, இருசக்கரத்தில் போகக்கூடாது, கட்சி கொடி எடுத்து போகக்கூடாது. சிரிப்பு வருகிறது. தேசிய கொடியை தூக்கி வருவோம் போடு வழக்கு. தேசிய கொடியை ஏற்றி கலெக்டர் உட்கார்ந்திருக்கிறார், போடுவியா நீ வழக்கை போடு. என்ன என்ன அநியாயம், அக்கிரமம். யோசித்து பாருங்கள். இந்த மண் நண்பர்களே, ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், இவர்கள் சொல்லுகிற இந்து ராஜ்யத்திற்கு மாற்று இஸ்லாம் ராஜ்யம் அல்ல, கிறிஸ்துவ ராஜ்யம் அல்ல. இந்து ராஜ்யத்துக்கு மாற்று இந்தியா என்ற மகத்தான ராஜ்யம். இதுதான் நம் பலம். அவன் விரிக்கிற வலையிலே நாம் விலக மாட்டோம். வரலாறு முழுக்க பாடம் கற்றிருக்கிறோம். நாம் விரிக்கிற வலையில் அவனை விழ வைப்போம். அதுதான் இந்தியா, அதுதான் மதுரை. இங்கே அருமைக்குரிய நண்பர் தோழர் திருமுருகன் காந்தி சொன்னார், மதுரையினுடைய பாரம்பரியத்தை சொன்னார். காந்தியை சுட்டுக் கொன்று விட்டு ஒரு இஸ்லாமியன் சுட்டுக் கொன்றான் என்று வதந்தி பரவிய பொழுது இந்தியா முழுக்க தாக்குதல் துவங்கிய பொழுது கூட தாக்குதலே துவங்காமல் அமைதி காத்த மண், மத ஒற்றுமை வெளிப்படுத்திய மண் மதுரை. இருக்கிற கோரிப்பாளையம் பள்ளிவாசல், பள்ளிவாசலுக்கு தானம் கொடுத்தது மங்கம்மாள். மங்கம்மாளினுடைய கல்வெட்டு பள்ளிவாசலுக்குள் இருக்கிறது. அந்த கல்வெட்டின் முதல் வார்த்தை என்ன தெரியுமா? சிவமயம். அதுதான்டா மதுரை, அதுதான்டா தமிழ்நாடு, அதுதான்டா இந்தியா. நண்பர்களே, இந்த மூர்க்கர்களுக்கு எதிராக நாம் பேச வேண்டாம், இந்த பொய்யர்களுக்கு எதிராக பேச வேண்டாம்.